ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். ஸோ மத்திய அரசின் கனரக மின் உற்பத்தி நிறுவனமான பெல். ஸோ இந்த நிறுவனம் 2018-19 நிதியாண்டுக்கான இடைக்கால ஈவுத்தொகையாக 40% ரூபாய் 279 கோடியை பங்குதாரர்களுக்கு வழங்கியிருக்காங்க. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ள நம்பகமான பொதுத்துறை நிறுவனமாக விளங்குவதாலேயே தொடர்ந்து 15 ஆண்டுகளாக டிவிடெண்ட் வழங்கி சாதனை படைத்து வருகிறதுன்னு சொல்லலாம். இதன் காரணமாகவே நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் அந்நிய நேரடி முதலீட்டாளர்களுக்கும் ஆல் டைம் ஃபேவரட் முதலீட்டு பங்கு நிறுவனமாக பெல் விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசின் மகாரத்ன விருது பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் பாரத மிகு மின் நிலையம் BHEL ஸ்டாக் அடங்கும். ஸோ இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் முன்னோக்கி நிலையங்களை உருவாக்க தேவைப்படும் கொதிகலன்கள், இந்த பாய்லர், சுழலிகள், டர்பைன், ஸோ மற்றும் பெருவகை மின்னுருக்குவதற்கு தேவைப்படும் துணை கருவிகளையும் உற்பத்தி செய்து வருது BHEL நிறுவனம். தமிழகத்தில் பெல் நிறுவனத்திற்கு சென்னை, திருச்சி, ராணிப்பேட்டை ஆகிய ஊர்களில் கிளை இருக்கு. தற்போது மற்றொரு உற்பத்தி பிரிவாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திலும் கிளையை அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பெல் நிறுவனம் 2003 இருந்து தேசிய பங்குச்சந்தையிலும் மும்பை பங்குச்சந்தையிலும் பட்டியலிடப்பட்டு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருது. இந்நிறுவனத்தின் சந்தை மதிப்பானது இன்றைய மதிப்பின்படி சுமார் 22,911 கோடி ஆகும். இந்நிறுவனம் பட்டியலிடப்பட்ட ஆண்டு முதலே தொடர்ந்து இடைக்கால டிவிடெண்ட், இன்டீரியம் டிவிடெண்ட் மற்றும் இறுதி டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்டையும் வழங்கி சாதனை படைத்து வருதுன்னே சொல்லலாம். நடப்பு 2018-19 தற்போது வழக்கமாக வழங்கும் இடைக்கால டிவிடெண்டாக 40% வழங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபாய் 279 கோடி. இறுதி டிவிடெண்டை வரும் 2019-20 செப்டம்பர் மாதம் நடக்கும் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னர் பின்னர் வழங்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இடைக்கால டிவிடெண்டாக 40% வழங்கி வராங்க. பெல் நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமானதால் இந்நிறுவனத்தின் 63.17% பங்குகளை மத்திய அரசே வைத்துள்ளதால் இடைக்கால டிவிடெண்ட் அறிவித்துள்ள ரூபாய் 279 கோடியில் 176 கோடியை மத்திய அரசே எடுத்துக்கொள்ளும். மீதமுள்ள 36.83%, அதாவது 103 கோடி தொகையை பங்குச்சந்தையில் வாங்கிய நிறுவன முதலீட்டாளர்கள், நேரடி அந்நிய முதலீட்டாளர்கள் மற்றும் சாதாரண பங்குதாரர்களுக்கு வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பெல் நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெல் நிறுவனத்தின் 2018-19 நிதியாண்டுக்கான இடைக்கால ஈவுத்தொகையாக 40% அளித்துள்ளோம். ஸோ இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் வழங்கப்பட்ட மிக கூடுதல் ஒட்டு மொத்த ஈவுத்தொகை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் மத்திய அரசின் பங்கான 63.17% இடைக்கால டிவிடெண்ட் 176 கோடியை பெல் குழுமம் வழங்கியிருக்காங்க. இதற்கான காசோலையை கனரக தொழில்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான மத்திய அமைச்சர் அனந்த் கீத்தேவிடம் கனரக தொழில்துறை செயலர் AR சிஹாக் முன்னிலையில் பெல் குழுமங்களின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் மித்தர் அதுல் சோப்தி இவங்க எல்லாமே வந்து டெல்லியில் வழங்கியிருக்காங்க. குழும நிர்வாக குழுவின் இயக்குநர்கள் மற்றும் கனரக தொழில்துறையின் மூத்த அலுவலர்கள் உடனிருந்திருக்காங்க. தனது வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வேகத்தை கூட்டியுள்ள பெல் நிறுவனம் நடப்பு 2018-19 நிதியாண்டின் 3வது காலாண்டு வரையிலான லாபத்திலும் வருவாயிலும் அதிக ஏற்றத்தை பதிவு செய்ய உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த பங்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் 2.56% உயர்ந்து 66.10 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. 52 வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 91.80, 52 வீக் லோ 56.20. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம காலாண்டு அறிக்கையிலேயே டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பயனுள்ள தகவலாக இருக்கும். 1995 பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கு 2007 ஒரு உச்சக்கட்ட ஹையான 390 அப்படிங்கிற லெவலை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாலட்டாலிட்டியான பங்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட லோ அப்படின்னு பார்க்கும்போது 60.50 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ தற்சமே இந்த பங்கோட விலை 66.15 அப்படிங்கிற லெவலில் இருக்குது.
ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்கிரீனர் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ 93.65 இருக்குது, ஆர்ஓசிஇ 5.77%, ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து 22.67, ஆர்ஓஇ 2.48% இருக்குது, டிவிடெண்ட் ஈல் 2.98% மேலே இருக்குது, சேல்ஸ் க்ரோத் வந்து 1.99% கீழே இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 2%, 2 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ தற்சமயம் 2 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட்டை பற்றி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துட்ருக்கிற ஒரு நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம லைவாக பார்த்துடலாம். பிஹெச்இஎல்லோட டிவிடெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கணும் இப்போ. ஸோ இந்த நிறுவனம் வந்து 2001 இருந்தே சாலிடாக நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குற நிறுவனம். 2001, 2002, 2004 மொத்தம் 3 தடவை இன்டீரியர் டிவிடெண்ட் 2 தடவையும் ஃபைனல் டிவிடெண்ட் 1 தடவையும் கொடுத்துருக்காங்க. 6, 7 2 தடவை கொடுத்துருக்காங்க. 2009, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18 இப்போ 19 இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு 80 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2017 1:2 போனஸ் கொடுத்துருக்காங்க, 2007 1:1 அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பிஹெச்இஎல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து குவார்ட்டர் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில், அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் மொபைலில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே.